அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். வருமான வரி தாக்கல் செய்யும் வெப்சைட்டுகள் வழக்கம் போல் ஜூன் 1 முதல் 6ஆம் தேதி வரை செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 7ஆம் தேதி முதல் புதிய வெப்சைட் அமலுக்கு வருகின்றது. எனவே புதிதாக வரி தாக்கல் செய்வோர் ஜூன் 7 முதல் புதிய வெப்சைட்டில் வரி தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். மாதம் முதல் தேதியில் சமையல் சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் நாளை ஜூன் மாதத்திற்கான சிலிண்டர் விலை நிர்ணயம் செய்யப்படும். கடந்த சில மாதங்களில் சிலிண்டர் விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. தற்போது கொரோனா பாதிப்பால் நிதி நெருக்கடி நிலவுவதால் விலை குறைப்பை பொதுமக்கள் எதிர்பார்த்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சற்றே விலை கணிசமாக உயரும் என்று தற்போது பார்த்திங்கன்னா ஆலோசகர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா வங்கி தனது வங்கி சேவையில் மோசடிகளை தடுப்பதற்காக பாசிட்டிவ் பே சிஸ்டம் என்ற ஒரு புதிய வசதியை ஜூன் மாதம் முதல் அமல்படுத்த இருக்கின்றது. இந்த புதிய வசதியின் கீழ் வாடிக்கையாளர்கள் ₹2 லட்சத்துக்கு மேல் காசோலை பரிவர்த்தனை செய்தால் வாடிக்கையாளர்களின் விவரங்களை வழங்க வேண்டியிருக்கும். மேலும் தபால் நிலையங்களில் செயல்படுத்தப்படும் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதங்கள் ஜூன் மாதம் முதல் மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முதல் கூகுள் நிறுவனம் இதுவரை கூகுள் ஃபோட்டோஸ் பிரிவில் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்து சேமித்து வைத்தனர். ஆனால் இனி 15 GB வரை மட்டுமே இலவசமாக சேமிக்க முடியும். அதன் பின்னர் மாதத்திற்கு ₹130, வருடத்திற்கு 1300 என சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும்.